பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். வேதம் சொல்லுகிறது, ரோமர் 8:28 சொல்லப்படுகிறது, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். ஆகினாலே என்னோடு கூட சேர்ந்து ஒரு சில பல்லவிகளை பாடல்களை பாடி அவரில் அவரிடத்தில் எப்படி அன்பு கூறுவது என்பதை அருமையான பக்தர்கள் எழுதின பாடல்களை நாம் இணைந்து நாம் பாடுவோம். பிரைஸ் காட். லோரி ஜுகா அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பு, இன்னும் ஆர்வமாய் என்னோடு கூட சேர்ந்து எங்களோடு சேர்ந்து பாடுறீங்களா? ஏவினேசரே இதுவரையில் உதவி நீரே, இதுவரையில் உதவி நீரே, இதுவரையில் உதவி நீரே, இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. Yes, Lord, ஆராதனை 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 பாடுவோம். அன்பு கூறுவேன், அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாம் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமா அன்பு கூறுவே, இன்னும் அதிகமா ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமா. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு சொல்லுங்களே. உம்மை அல்லாமல் இயேசுவே யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு என் இயேசை. ஹல்லேலூயா 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 அல்லேல் சொல்லுங்க. என்னே செய்யா என்னே செய்யா அல்லேலூயா என்னே செய்யா அல்லேலூயா. இன்பத்திலும் நீரே, துன்பத்திலும் நீரே, இன்பத்திலும் நீரே, துன்பத்திலும் ஐயா நீதானே, எவ்வேளையும் ஐயா நீதானே. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு ஏமே, உம்மை அல்லாமல் யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு. இம்மையிலும் நீரே, மறுமையிலும் நீரே, என்னாலும் ஐயா நீர்தான் ஐயா. எத்தனை பேர் என்னோட சேர்ந்து சொல்ல போறீங்க? எந்த சூழ்நிலையிலும் நீங்க ஆண்டவர் உறுதியா பிடித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் உங்க தலையை உயர்த்துவார், நீங்க வெட்கப்பட்டு போவதே இல்லை. ஏமே. இம்மையிலும் நீரே, மறுமையிலும் நீரே, சொல்லுங்க. என்னாலும் என்னாலுமே ஐயா நீதானே,
அல்லாமல் எனக்கு யாருண்டு உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு ஆம் பிரியமானவர்களே நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு தான் துதியும் கனம மகிமையும் அவரல் என்று வேறு ஒரு தேவன் இல்லை அவர்தான் நமக்கு ராஜாதி ராஜா அவர் சர்வ வல்லமுள்ள தேவன் அவரே துதிக்கப்படத்தக்கவர் அவரே துதிக்கு பாத்திரர் அவர் துதியின் மத்தியில வாசம் பண்ணுகிற தேவன் ஆம் பிரியமானவர்களே அவரை பாடாத நாவுகள் எவருமே இருக்கவே முடியாது இயேசு ரொம்ப ரொம்ப நல்லவர் ஏமே உம்மை பாடாத நாட்களும் இல்லையே உம்மை தேடாத நாட்களும் இல்லையே சொல்லுங்க பாடாத நாட்களும் இல்லையே உம்மை தேடாத நாட்களும் இல்லையே உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன் உம்மை அல்லாமல் யாருக்காக வாழ்வேன் உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன் உமக்காக வாழாமல் யாருக்காக வாழ்வேன் நம்புவேன் நான் எல்லா நாளுமே நம்புவேன் நான் எல்லா நாளிலும் இயேசுவே நான் உம்மை நம்புவேன் நம்புவேன் நான் எல்லா நாளிலும் ஆமே நம்புவேன் நான் எல்லா நாளிலும் உம்மை பாடாத நாட்களும் இல்லையே உம்மை தேடாத நாட்களும் இல்லையே சொல்லுங்களே உம்மை பாடாத நாட்களும் இல்லையே உம்மை தேடாத நாட்களும் இல்லையே உம்மால் கூடும் சொல்லுங்க எல்லாம் கூடும் ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும் உன் வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கும் விசுவாசத்தோடு சொல்லி பாருங்க இயேசுவே உம்மால் கூடும் எல்லாம் கூடும் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஆமென் ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும் விண்ணப்பத்தை கேட்பவரே என் கண்ணீரை காண்பவரே ஓ சுகம் தருபவரே ஸ்தோத்திரம் இயேசையா என் விண்ணப்பத்தை கேட்பவரே அன்பிரியமானவர்களே சிலுவையில நமக்காக இரத்தத்தை சிந்தி அவர் நமக்காக ஜீவனை கொடுத்தவர் நம்மீது அன்பு செலுத்தினவர் இந்த அன்பு கீடாக நாம் என்னத்தை செய்ய போகிறோம் ஆண்டவருக்காக ஏதாவது ஒன்று செய்யணுமே அவருடைய சீசன் என்ற ஸ்தானத்திலிருந்து கர்த்தருக்காக நாம் ஏதாவது செய்ய வேண்டுமே ஆமே சீசன் என்பவன் குருவை போலவே சொல்லுங்க சீசன் என்பவன் குருவை போலவே தனக்காய் வாழாமல் தன்னையும் தருவாரே வாழாமல் தன்னை தருவாரே பரலோக சிந்தை பரலோக சிந்தை கொண்டு உமக்கார் பணி செய்வேனானுதீனமும் ஏமேன் பரலோக சிந்தை கொண்டு உமக்கார் பணி செய்வேனானுதீனமும் சுமந்தரா
கொஞ்சம் கொள்வோ. இயேசு தாங்குவார், இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவருக்காக நம்ம ஏதாவது ஒன்று செய்யும்போது ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானானால் அவரை நேசிக்கிறவரான இருப்பில் சொன்னார் ஆண்டவர் எங்களை கனப்படுத்துவார். எல்லார கரங்களை உயர்த்தி ஒரே ஒரு வாழ்க்கை பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து நமக்காக அவர் பட்ட பாடுகள், க்ளோரி டு காட், அவர் நமக்காக தியாகம் பண்ணியிருக்கிறாரு. எவ்வளவோ காரியங்களை நாம் ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதமாக மாற்றியிருக்கிறார். இந்த கடைசி காலத்தில் வந்துட்டோம், நாம் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? முழு இதயத்தோடு, முழு பலத்தோடு அவரை நேசிக்க வேண்டும். அவருக்கு பிரியமானதை நாம் செய்து முடிக்க வேண்டும். நான் உம்மை தேடுவே நாள் முழுதோ, நான் உம்மை நேசிப்பே வாழ்நாள் எல்லாம், எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பே இயேசுவே. சொல்லுங்க, எனதெல்லாவற்றிலும், எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பே இயேசு. இரண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், இயேசுவே ராஜா, என் இயேசுவே தேவா, இயேசுவே மீட்பா, இயேசுவே என் இயேசு, ரெண்டு கரங்களை உயர்த்தி, நீரே என் தாஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் ராட்சக, நீரே ராஜா. Hallelujah, 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 Hallelujah. எங்க தேசத்தின் மேல உங்க வல்லமை, உங்க பிரசன்னம் இறங்கட்டும். உம்முடைய பிரசன்னத்தினாலே எல்லா மலைகள், குன்றுகள் உம்முடைய பிரசன்னத்தினாலே உருகி போகும் என்று பார்க்கிறோமே. ராபாலா ஷபரியம் தரவா, இந்த சிறிய ஆராதனையா இருந்தாலும் நீ பெரிய தேவனாயிருக்கிறீர். உம்மை ஒருவரும் ஆராதித்து நன்றி சொல்லி முடித்து விடவே முடியாது. ஆயிரம் பேர்களில் சிறந்தராயிருக்கிறீர் ஆண்டவரே. அல்பா ஒமேகா, ஆதியும் அந்தமானவர், உமக்கே மகிமை செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களோடு கூட ஆராதித்த பிள்ளைகளை ஆயிரம் மடங்கு பெருக செய்ய, வேதனையோடு, துக்கத்தோடு, குழப்பத்தோடு இருக்கிற பிள்ளைகளை பரிசுத்த ஆவியானவர் எல்லா கோணலானவர்களை சிவையாய் மாற்றி உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துகளும் ஸ்தோத்திரங்களும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தைக்கு ஆதாரமாக எபேசியர் 5 அதிகாரம் 15-16 வாசிக்க கேட்கலாம். ஆனபடினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதவர்களானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாட்களிலே நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம், நாட்கள் பொல்லாதவைகளாக இருக்கிறபடினாலே காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இது ஒரு பொல்லாத காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பயங்கரமான நெருக்கடி சூழ்நிலை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த காலகட்டத்தில் பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த வேதாகமம் நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்கிறது? மேக் தி மோஸ்ட் ஆஃப் யுவர் டைம். உங்கள் நேரத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த நாளிலே நாம் ஆண்டவருக்காக நம்மை நாமே முற்றிலுமாக அர்ப்பணிக்கிறவர்களாகின்ற காலம் பொன் போன்றதுன்னு சொல்வார்கள். இந்த நாளிலே கர்த்தரை ஆராதிக்கிற நாள், ஜெபிக்கிற நாள், வேதத்தை வாசிக்கிற நாள், கர்த்தரை அறிகின்ற அறிவு, இவையெல்லாம் அந்தந்த நாளிலே நாம் அறிந்து கொள்வதற்கு நாம் நேரத்தை செலவிட வேண்டும். நமக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தை நாம் கவனமாய் நடந்து எல்லா விதத்திலும் நாம் திட்டமிட்டு செயல்படும் போது நிச்சயமாக உங்களை ஆஸ்வதிப்பார். ஒருவேளை நல்லா கவனிக்கணும், ஒருவேளை இந்த உலகத்தில் பணத்தை இழந்திருக்கலாம், ஒருவேளை பிஸ்னஸில் நஷ்டம் வந்திருக்கலாம், நஷ்டம் இருக்கலாம், அல்லது பரீட்சையில் மார்க் கம்மியாக எடுத்திருக்கலாம், ஃபெயில் ஆகிருக்கலாம். ஒருவேளை பணத்தை இழந்தவங்க மீண்டும் கூட பணத்தை என்ன பண்ணலாம், சம்பாதித்து கொள்ளலாம். பிஸ்னஸில் நீங்கள் ஒருவேளை தோல்வி அடைஞ்சிருந்தாலும் கூட மீண்டும் அதை எப்படியாக ரெட்டிஃபை பண்ணிக்கலாம். ஒருவேளை மார்க் கம்மியாக எடுத்தவங்க, ஃபெயில் ஆனவங்க, ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, மீண்டும் எப்படியாக என்ன பண்ணலாம், திருப்பி கொள்ளலாம், படித்து முன்னேற விடலாம். ஆனால் நேரத்தையும் காலத்தையும் நீங்கள் இழந்துட்டீங்கன்னு சொன்னால் அந்த நேரத்தை அந்த காலத்தை மீண்டும் நீங்கள் உங்களால் ஈடுகட்டவே முடியாது. என் அன்பு தேவ சனமே, பணத்தை இழந்துட்டா பணத்தை பெற்றுக்கொள்ளலாம், படிப்பை இழந்துட்டா படிப்பை பெற்றுக்கொள்ளலாம், இந்த உலகத்தில் சொத்துக்களை இழந்துட்டாலும் அதை என்ன பண்ணலாம், மீண்டும் திருப்பி கொள்ளலாம். ஆனால் நேரத்தை நீங்கள் இழந்து விட்டால், நாட்களை நீங்கள் இழந்து விட்டால், நாட்களை நேரத்தை நீங்கள் லாஸ் பண்ணிட்டீங்கன்னா மீண்டும் அதை ஒரு நாளும் பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஆகினாலே பாருங்கள், பர்த்டே கொண்டாடுறோம், 20வது, 40வது, 50வது, 60வது, 70வது இப்படியெல்லாம் கொண்டாடலாம். ஆனால் அதில் மறைந்திருக்கிற ஒரு காரியம் என்ன, வாழ்க்கையில் ஒரு வருஷத்தை என்ன பண்ணிட்டோம், கழிச்சிட்டோம். நமக்கு வாழ்நாள் நாட்களில், நியமித்திருக்கிற நாட்களில், எஞ்சியிருக்கிற நாட்களில் என்ன பண்ணிட்டோம், ரீச் ஆகிட்டு வரோம் அப்படின்றது தான் நமக்கு சொல்லி கொடுக்கிறது. ஆகினாலே நமக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தை ஒழுங்காக பிரயோஜனப்படுத்திக் கொள்ள நாம் செய்ய வேண்டிய 3 காரியங்கள். அந்த நேரத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் சொன்னால் ஒரு 3 காரியத்தை சொல்லி நான் வேகமாக முடிக்க விரும்புகிறேன். நன்றாக கவனிங்க. சங்கீதம் 90:12 சொல்கிறது, நாங்கள் ஞான இருதயமுள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். ரொம்ப அழகாக சொல்லப்படுது, எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்நாள்கள், நம்முடைய நேரம், நம்முடைய காலம், காலத்தை நீங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும் சொன்னால் நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் கேட்க வேண்டும், ஆண்டவரே இந்த நாட்கள் எண்ணும்படிக்கு எங்களுக்கு ஞானத்தை தாரும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் நாம் கேட்க வேண்டும். நம்முடைய நாட்கள் என்று சொல்லும்போது ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நேரமும் கர்த்தருக்காக பயன்படுத்தும்படிக்கு கர்த்தரிடத்தில் நாம் கேட்க வேண்டும். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிறதே கிடையாது, ஆண்டவரிடத்தில் ஆலோசனை கேட்பதே கிடையாது. மன எனக்கெல்லாம் தெரியும் அப்படின்னு போவாங்க, சிலர் ஃபெயிலர் ஆகிட்ட உடனே தான் வருவாங்க, ஐயோ கர்த்தரிடத்தில் கேட்காம போயிட்டோமே, ஜெபிக்காமல் போயிட்டோமே, தேவனுடைய ஆலோசனை கேட்காம போயிட்டோமே என்று வருத்தப்படுவார்கள். ஆனால் வேத வசனம் சொல்லுது பாருங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 8 நீங்கள் பார்த்தால், கற்பாறையின் மேலே விதைக்கப்பட்ட விதை எப்படின்னா சந்தோஷமா ஏற்றுக்கொண்டார்கள். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட வார்த்தை வரும்போது அந்த நேரத்துல சந்தோஷமா என்ஜாய் பண்ணுவாங்க, ஆனா வாழ்க்கையில அபியாசம் பண்ணாங்களான்றதை பார்க்கும்போது தான் சந்தேகத்துக்குரிய காரியங்கள். லூக்கா 8:13 பார்க்கிறோம், கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்டவர்கள் கேட்கும் போது சந்தோஷத்துடனே வசனத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள், ஆயினும் தங்களுக்குள்ள வேர்கொள்ளாதபடினாலே கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசித்து சோதனை காலத்தில் பின்வாங்கி போகிறார்கள். பாருங்க,
நிறைய பேர் விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருடைய சமூகத்துல வருவாங்க. எல்லாம் ஆரம்பத்துல எல்லாம் நல்லா நடக்கும், கரெக்டா இருக்கும். ஆனா வசனத்தின்படி வாழாததுனால திடீரென்று ஒரு சோதனை, நஷ்டம் ஒன்று வரும்போது, ஐயோ ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டாரு, எனக்கு ஒண்ணுமே இல்லையே, நான் என்ன செய்வது? ஜபத்தை விட்டுருவாங்க, ஆலயத்தை விட்டுருவாங்க, வேதத்தை விட்டுருவாங்க, எல்லாத்தையுமே ஆண்டவர் விட்டு தூரம் போயிடுவாங்க. இதனால நமக்கு தான் லாஸை தவிர ஆண்டவருக்கு ஒரு நாள் நஷ்டம் கிடையாது. அப்போ பாருங்க, வசனத்தை கேட்கிறவர்கள், கர்த்தரின் மேல் விதைக்கப்பட்டவர்கள் கேட்கும்போது சந்தோஷத்தினுடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டு கொள்கிறார்கள். ஆயினும் தங்களுக்குள்ள வேர் கொள்ளாதபடினாலே, ஆமென், நல்லா கவனிக்கணும். நல்ல நிலத்தில் விழுந்த விதை அது 30, 60, 100 பலன் கொடுத்தது. எப்பொழுது அது வேறுன்று, அது வேறு, அது பூமியில் போய் என்ன பண்ணது, ஆழத்தில் வேறுன்றபடினாலே எத்தனை காற்றடித்தாலும் எத்தனை மழை வந்தாலும் அது அசையாமல் நிற்குது. காரணம், அது வேறு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. கிறிஸ்துக்குள்ளே நீங்கள் எந்த அளவுக்கு வசனத்தில் வளர்றீங்க, தேவனுடைய வார்த்தையில் வளர்றீங்க, தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ளே வரும்போது அதில் ஆழமாக நீங்கள் வளரும்போது, ஆழமாய் செல்லும்போது எப்பேற்பட்ட பிரச்சனைகள் போராட்டம் வந்தாலும் அதை மேற்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் பாருங்க, வெளிப்படுத்தல் 1:3 நம்ம பார்க்கிறோம். இந்த தீர்க்கதரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவர்களை கை கொள்கிறவர்களும் பாக்கியவான்கள். பாருங்க, வசனங்கள் வாசிக்கிறவங்க, கேட்கிறவங்க, அதன்படி கை கொள்கிறவர்கள் பாக்கியவான்கள். உங்கள் நேரத்தை வீணடிக்காம, உங்கள் நாட்களை வீணடிக்காம நீங்கள் புரோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும் சொன்னால் தேவனுடைய வார்த்தை வாசிக்கணும், கேட்கணும், அதன்படி நடக்க ஒப்பு கொடுக்க வேண்டும். தேவ சித்தத்திற்கு உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை அப்படிதான் சொல்லப்படுகிறது. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா தேவன் நமக்கு வெளிப்படுத்துகிற ஒரு காரியம், பேதுருடைய வாழ்க்கையில ஆண்டவர் கேட்கும் போது இவர் யார், வேத பாருகர் அப்படியெல்லாம் பரிசை இப்படியெல்லாம் சொல்லும் போது பேதுரு சொல்லுகிறார், இவர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன். ஆண்டவராக இயேசு சொல்லுகிறார், இது மாம்சமோ ரத்தமோ உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பிதாவாகிய தேவன் உனக்கு வெளிப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். இந்த டிவைன் ஒரு வெளிப்பாடு, தெய்வீகமான ஒரு வெளிப்பாடு நமக்கு கிடைக்கிறது. டிவைன் ரெவலேஷன் நம்முடைய வாழ்க்கையில ஒரு தெளிவு, விடுதலை வேணும்னு சொன்னா பிதாவின், தேவனுடைய சத்தத்தை கேட்கிறவர்களாக, சத்தத்தை கவனிக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் உங்களை அற்புதமாய் நடத்துவார். நாட்கள் பொல்லாதவளாய் இருக்கிறபடினாலே காலத்தை புரோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். நம்பர் 1, முதலாவது நாட்களை எண்ணும் அறிவை எனக்கு தாரும் என்று ஆண்டவரிடத்தில் என்ன பண்ணணும், நீங்க கேட்கணும். 2, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தை தாழ்மையோடு பொறுமையோடு கையாள வேண்டும். ஆமென். யாக்கோபு எழுதின நிருபத்தில் 4:13 நாம் பார்க்கும்போது, மேலும் நாங்கள் இன்றைக்கு அல்லது நாளைக்கு இன்ன பட்டணத்திற்கு போய் அங்கே 1 தங்கி வியாபாரம் செய்து சம்பாத்தியம் பண்ணுவோம் என்கிறார்களே, கேளுங்கள், நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாது. உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது, கொஞ்ச காலத்து தோன்றி பின்பு தோன்றாமல் போகிறது, புகையை போல இருக்கிறது. ஆதலால் ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் இன்னென்னதை செய்வோம் என்று சொல்ல வேண்டும். அப்போ பாருங்க, 2 என்னன்னு சொன்னா, நாட்களை புரோஜனப்படுத்திக் கொள்ளணும் சொன்னா தேவ சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். தேவ சித்தம் என்னது, கர்த்தரை மாத்திரம் நம்பி இருப்பது, கர்த்தரை மாத்திரம் சார்ந்திருப்பது. ஆல்வேஸ் ட்ரஸ்ட் இன் த காட். எப்போதும் கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்கிறவங்க பாருங்க, அவங்க சுயத்துல பேச மாட்டாங்க, கர்த்தருக்கு சித்தமானால் இது நடக்கும். நமக்கு எல்லாம் இருக்குது, நம்ம அறிவுல திட்டம் போட்டக்கூடாது. நாளைக்கு என்னென்ன செய்ய போற, பிளான் பண்றது தப்பு கிடையாது. ஆனாலும் அந்த பிளான், அந்த காரியத்தை கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்த ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் இதை வாய்க்க. இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணும்போது, இந்த பாத்திரம் நீங்க கூடுமானால் நீங்கபடி செய்யும், ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று சொல்லி அவர் ஜெபம் பண்ணினார். ஆமென், அல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 12 16-20 பார்த்தீங்கன்னா, அங்கே விளைச்சல்கள் அதிகமாக இருந்த பொழுது நான் இதை பண்ணுவேன் அதை பண்ணுவேன்னு சொல்லிட்டு பெருமையாக அதை பேசியிருக்கிறார். ஆமா, சேர்த்து வைப்பேன் இப்படியெல்லாம். சில நேரத்தில் ஆஸ்திகள் எல்லாம் வரும்போது எல்லாம் மேன்மை உயர்வுகள்லாம் வச்சுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, எதிர்காலத்தை குறித்தே கனவு கொண்டுட்டு இருப்பாங்க. நல்லா கவனிக்கணும், சேர்த்து வச்சவங்கெல்லாம் இப்போ எல்லாருமே அனுபவிக்கிறது கிடையாது. காலம் அப்படி பொல்லாதவளாக இருக்கிறது. ஆகினாலே இவையெல்லாம் கர்த்தர்
ஒரு நாள் பிறப்பதை நீ அறியாயே என்று வேதம் சொல்கிறது. ஆகினாலே நம்முடைய சுய அறிவு நம்முடைய ஞானத்தினாலே ஒன்றும் நம்ம இருக்கக்கூடாது. கர்த்தருடைய சித்தத்தின்படி ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் உங்களை அற்புதமாய் நடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, சில நேரத்தில் என்ன பண்றாங்க, தன்னுடைய சரீரத்தை நம்புறாங்க. நம்புறது நல்லதுதான், ஜிம்முக்கு போறாங்க, வாக்கிங் போறாங்க, எக்ஸசைஸ் பண்றாங்க. ஆனா இது எடுக்கிறதுனால தான் நம்முடைய வாழ்க்கையில எல்லாமே நடந்துடும் கிடையாது. நல்லது, இவைகளாம் நல்லதுதான், ஆனா எல்லாத்துக்கும் மேல கர்த்தர் மேல நம்பிக்கை. கர்த்தருடைய சித்தத்தை நீங்கள் அறிந்து கொள்கிறவர்களாய் மாற வேண்டும். மூன்றாவது, நமக்கு கொடுக்கப்பட்ட காலத்தை இயேசுவோடு நம்ம என்ன பண்ணணும், ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். ஒப்பிட்டு அந்த கம்பேரிஷன் யாரோடு கம்பேர் பண்ணணும்னா, ஜீசஸ் கிரைஸ்ட். எபிரேயர் 12:1 சொல்லுகிறது, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவையும் பாவத்தை உதறி தள்ளிவிட்டு விசுவாசத்தை தோங்குறவர் முடிக்கிறவருமாக இயேசுவை நோக்கி ஓட வேண்டும். நமக்கு ரோல் மாடல் யாருன்னா இயேசு கிறிஸ்து தான். இயேசுவை மாத்திரம் தான் சார்ந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. எப்படி ஒரு கண்ணாடியில் நம்முடைய முகத்தை பார்க்க நம்ம யாருன்றதை வெளிப்படுத்தும், அதே போல் இயேசுவை பார்க்கும்போது நம்ம யாருன்றதை வெளிப்படுத்தும். இயேசுவை போல அந்த சாயல் அப்படியே இருக்கும். இயேசுவை போல, ஆண்டவரை போல நம்ம வாழ நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். எபேசியர் 5:1 நாம் பார்க்கிறோம், அதில் சொல்லப்படுகிற வார்த்தையின், ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றவளாகி, இயேசுவை போல இமிடேட், அவரை போல, இவர் அவரை போல இருக்கிறார், இவர் அவரை போல இருக்கிற சீஷர்களை பார்த்து சொன்னாங்க, இவங்கள் பேச்சை பார்த்தா, இவங்களுடைய செயல்பாடுகளை பார்த்தா, இவங்க இயேசுவோடு இருந்தது போல தெரிகிறது என்று சொல்லுகிறார்கள். ஆகையினாலே நம்முடைய வாழ்க்கை நம்முடைய ஜீவியம் இயேசுவை பின்பற்றவளாய் இருக்கும்போது நிச்சயமாக உங்கள் காலத்தை நீங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. உங்கள் நேரம் உங்கள் காலம் ஒரு நாளும் வீணாகாது. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். பாருங்க, யோவான சுவிசேஷம் 2:3 நீங்க பார்த்தீங்க சொன்னா, இயேசுவின் தாயார் மரியாள் அங்கே கானாவூர் கல்யாணத்தில் திராட்சை ரசம் குறைவுபட்ட பொழுது ஆண்டிடத்தில் மன்றாடுகிறார்கள், கேட்கிறார்கள், இங்கே திராட்சை ரசம் குறைபட்டு விட்டது என்று சொல்லும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், ஸ்திரியே உனக்கும் எனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை என்று ஆண்டவர் சொன்னார். எனக்கு தெரியாதுன்னு சொல்லல, அல்லது எனக்கு நேரம் இல்லைன்னு சொல்லல. ஆண்டவர் என்ன சொன்ன தெரியுமா, இயேசு கிறிஸ்துவான சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, என்னுடைய நேரம் இன்னும் வரவில்லை அப்படின்னு சொன்னா ரொம்ப கான்சியஸா இருந்தார். நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஆண்டவர் நமக்கு அற்புதம் செய்யும் நன்மை செய்யும் அவர் காத்து கொண்டிருக்கிறார். ஆனா அவருடைய நேரம் ஒன்று இருக்கு, அவருடைய நேரத்துக்கு நம்ம காத்திருக்கிறோமா? சில நேரத்தில் அவசரப்படுத்துவோம், ஆண்டவர் ஏன் இப்படி செய்யல அப்படி செய்யல, தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுங்க, பொறுமையா இருங்க, காத்துருங்க. கடைசியில மரியாள் இப்ப சொன்னாங்க, அவர் என்ன சொல்கிறார் அதன்படி செய்யுங்க, அதுதான் முக்கியம். தேவன் உங்களுக்கு என்ன சொன்னார், வேதத்தை வாசிக்கிறீங்களா, கவனிக்கிறீங்களா, கர்த்தரங்களோடு பேசின வார்த்தைகளை கவனிக்கிறீங்களா? கவனிச்சாதான் தெரியும் கர்த்தர் என்னோடு பேசும்போது நான் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது என்பதை கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மோடு கூட பேசுவார். பிரியமானவர்களே, அப்படியாக நமக்கு கொடுக்கப்பட்ட காலத்தை இயேசுவோடு நம்மை நாமே ஒப்பிட்டு பார்த்து நடக்க வேண்டும். அல்லேலூயா. இயேசுவோடு நடக்க பழகணும், இயேசுவோடு வாழ, இயேசுவை போல வாழ நம்மை அர்ப்பணிக்கிற பொழுது நம்முடைய காலங்கள் நம்முடைய நேரங்கள் வீணாகாதபடி கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமியிலே அவர் செய்த 3.5 வருஷம் ஊழியத்தில் எல்லாம் கரெக்டாக செஞ்சு முடிச்சிட்டார். எல்லாம் இந்த பூமி வெறுமையாக இருந்தது, கர்த்தர் அதெல்லாம் வந்து சரி பண்ணினார். மனிதன் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவளாக இருந்த பொழுது மனுகுலத்திற்காக ஏற்ற நேரத்தில் கரெக்டா பிதாவாகிய தேவன் தன்னை சொந்த குமாரனை அனுப்பி தந்தார். சிலுவைக்கு போனார், மரித்தார், ஜீவனை கொடுத்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3rd நாள் உயிரோடு இருந்தார், பரமேறி போனார், மீண்டு வரப்போகிறார். எல்லாம் கரெக்டா நேரம் நடக்குது, அவர் செய்யறது எல்லாம் கரெக்டா தான், பன்ச்சுவாலிட்டியா இருக்குது, நேரத்தோடு செய்கிறார். நம்ம எப்படி இருக்கிறோம், நம்முடைய ஜப நேரம், நம்முடைய ஜப வாழ்க்கை, வேத வாசிப்பு, ஆராதனை காரியங்கள், கர்த்தருடைய காரியத்துல நேரத்தை எப்படி நம்ம செலவிடுகிறோம்? மார்த்தாலும் மரியாளும், மரியாளுக்கும் மார்த்தாளுக்கும் வித்தியாசம் என்ன? மார்த்தால் தன் வீட்டுக்கு அழைத்தாள் ஆண்டவரை, ஆனால் மரியாளோ இயேசுவை தன் இருதயத்திலே ஏற்றுக்கொண்டாள். அவருடைய பாதத்தை பற்றி பிடித்தாள். தேவையானது ஒன்று, ஆமென், அல்லேலூயா, நல்ல பங்கு தெரிந்து கொண்டாள் என்று வேதம் வாசிக்கிறோம். என் அன்பு தேவ ஜனமே,
சிலுவையில் கடைசி ஒரு வார்த்தை ஆண்டவர் சொன்னார், இட் இஸ் ஃபினிஷ்ட், எல்லாம் முடிந்தது அப்படின்னு சொன்னா, நமக்காக இந்த பூமியில செய்ய வேண்டிய காரியத்தை அதனதன் காலத்தில் நேரத்தோடு டைமிங்லி ஆண்டவர் செய்து முடித்திருக்கிறார், சரியான காலத்திற்கு செய்து முடித்திருக்கிறார். அதனால்தான் இன்றைக்கு நீங்களை நான் ஆண்டவருடைய பிள்ளை என்ற அதிகாரத்தை பெற்றிருக்கிறோம். அப்பா இப்பதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுபிகாரத்தை நமக்கு தந்திருக்கிறார். ஆகினாலே இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை கேட்டோம். ஆமேன். கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது, நாட்கள் பொல்லாதவிலானபடினால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் மதியற்றவளாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். ஆம்பிரியமானவர்களே, இயேசுவை போல வாழ, இந்த உலகத்தில் நேரத்தையும் நாட்களை வீணடிக்காதபடி கர்த்தருக்கென்று நேரத்தை செலவிட்டு நீங்கள் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளும் போது உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறும். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். வானத்தை பூமியை உண்டாக்கின எங்கள் சர்வ வல்லமுள்ள தேவனே, இப்பொழுதுமாக உம்முடைய சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை கேட்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தெய்வீக சந்தோஷமா சமாதானம் உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். நாட்கள் பொல்லாதவளாக இருக்கிறபடினாலே காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள, ஐயோ இந்த நாளில் செய்யாமல் போயிட்டுமே, தூங்கிட்டுமே, இழந்துட்டுமே என்று சொல்லாதபடிக்கு அதனதன காலத்தில் நேர்த்தியாய் செய்வதற்கு எங்களுக்கு நாட்களை இன்னும் அறிவை தருவீராங்க. உங்கள் சித்தத்தை ஆண்டவர் அறிந்து கொண்டு உண்மையே நம்பி சார்ந்து கொள்ள, ஆண்டவரே உண்மையே நாங்கள் பின்பற்றுவர்களாக எங்களுக்கு நீர் உதவி செய்யும். இந்த நாளில் இந்த ஜபத்தில் கலந்து கொண்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கட்டும். ஏற்ற நேரத்தில் அதனதன காரியங்கள் அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவர். எதெல்லாம் பெண்டிங்கில் இருக்கிறதோ இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடப்பதாங்க. ஆனால் அவர் கல்யாணத்தில் ஏற்ற வேலை ஏற்ற நேரத்தில் ஆண்டவரே தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினீர் ஆண்டவரே. முந்தின ரசத்தை காட்டில பிந்தின ரசம் ருசுள்ளதாக இருந்தது. ஒருவேளை தாமதம் என்று சொல்லி சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் ஏற்றன அவர் கரெக்டாக செய்வார். நீங்கள் உங்கள் நேரத்தை உங்கள் காலத்தையும் பயன்படுத்தி கொள்ளுங்க. தேவ சமூகத்தில் தேவ சன்னிதானத்தில் காத்திருந்து அவருடைய சத்தத்தை கவனிங்க. கர்த்தர்களோடு இடைப்படுவார். கர்த்தர் அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார். தொடர்ந்து ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எங்கள் மூலமாக, எங்களுடைய சபையின் மூலமாக சங்கீதத்திலிருந்து மாத்திரம் 1000 ஸ்தோத்திர பலிகளை நாங்கள் எழுதி வெளியிட்டிருக்கிறோம். எங்களுடைய விலாசத்தை தொடர்பு கொண்டு அந்த சங்கீத ஸ்தோத்திர பலி 150 சங்கீதத்திலிருந்து 1000 ஸ்தோத்திர பலிகள். இதுவரைக்கும் யாரும் அதை அப்படி செய்யலை. ஸ்தோத்திர பலி புத்தகங்கள் ஏராளமாக வந்திருக்கிறது. ஆனால் வெறும் சங்கீதத்திலிருந்தே நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம். அதை நீங்கள் எங்களுடைய விலாசத்தை தொடர்பு கொண்டு வாங்கிக் கொள்ளலாம். காட் பிளஸ் யூ. கர்த்தருங்களை ஆசீர்வதிப்பார். சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை விடுவதில்லை. கத்தரேனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கத்தரேனக்காய், கத்தரேனக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. கத்தரேனக்காய், கத்தரேனக்காய் சொன்னதை செய்யும் வரை நீ அவரை கைவிடுவதில்லை.